ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? சௌக்கியமா? ஓகேங்க. இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு தாங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன். உங்கள் பற்கள் வெண்மை நிறத்தில் இல்லையா, மஞ்சள் நிறத்தில் உள்ளது என்று மிகவும் வருத்தப்படுகிறீர்களா? இனி கவலை வேண்டாம். வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து உங்கள் பற்களின் மஞ்சள் நிறத்தை நீக்கி பளபளவென்று வெண்ணிற பற்களை கொண்டு வரலாம். அது எப்படி தானங்க யோசிக்கிறீங்க? அதை தாங்க இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நாம் அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னன்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பற்கள் வந்து ரொம்ப வெண்மையாக பளிச்சுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஆசை வந்து எல்லாருக்குமே இயல்பு தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளோட ஒரு சில உணவுகளாலேயும் நம்மக்கிட்ட இருக்கிற புகையிலை புகைப்பிடித்தல் இது போன்ற ஒரு சில கெட்ட பழக்கங்களாலேயும் பற்களோட வெண்மை நிறம் போய் மஞ்சள் நிறம் கரைகள் வந்து படிஞ்சிடுதுங்க. ஆனால் என்ன, பற்களை வந்து நம்ம சரியான முறையில் பராமரித்தோம்னா இந்த கரைகளை வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடலாங்க. அதுவும் இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை கண்டுதாங்க. அதுவும் நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி சொன்ன அதே ஐடியாஸை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நாம் இந்த பற்களோட கரைகளை நீக்கி வெண்மையான பற்களை வந்து எப்படி பெறலான்றதை பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சாம்பல். சாம்பல் வந்து நிறைய பேர் வீட்டில் நிறையவே கிடைக்குங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை சாம்பல் கிடைக்கல அப்படிங்கிறப்ப கடைகளில் வந்து சாம்பலுக்குன்னு ஒரு டேப்லெட் இருக்குங்க. ஸோ அந்த டேப்லெட் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. டேப்லெட்குள்ளே இருக்கிற சாம்பலை மட்டும் நாம் டூத் ப்ரஷில் வச்சு எப்பவும் போல் டெய்லியும் டூத் பேஸ்ட்டுக்கு போல சாம்பலை வந்து யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணோம்னா பற்களில் இருக்கிற கரைகள் வந்து சீக்கிரமாகவே இது சரி பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பால் பவுடர். நாம் டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பால் பவுடரை அப்படியே லேஸாக தூவி வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா 3 times யூஸ் பண்ணோம்னா இது வந்து பற்களுக்கு வந்து வெண்மை நிறத்தையும் கரைகளையும் சீக்கிரமாக போக்கக்கூடியதுங்க இந்த பால் பவுடர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ப்ளஸ் லெமன் ஜூஸ். இதோட வந்து நம்ம டூத்பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து டூத் ப்ரஷில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை தூவி அதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வீக்லி 2x வந்து இது போல் நம்ம தேய்ச்சி வந்தோம்னா பற்களில் இருக்கிற கரைகள் வந்து சீக்கிரமாகவே குணம் சரியாயிடுங்க. ஓகேவா? பேக்கிங் சோடாக்கு பதிலாக பேக்கிங் பவுடர் இருந்தாலும் ஓகேங்க. அதுவும் இது போல தான், டூத் ப்ரஷில் வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம வீக்லி 2x வந்து யூஸ் பண்ணோம்னா இதுவும் சீக்கிரமாகவே பற்களில் இருக்கிற மஞ்சள் கரைகளை நீக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைட். ஹைட்ரஜன் பெராக்சைட் யூஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளோட பற்கள் வந்து சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. அப்படி சென்சிட்டிவாக இருக்கிறது உங்கள் பற்கள்னால் நீங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இது எப்படி யூஸ் பண்ணோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து கொஞ்சமாக டிப் பண்ணி பற்களில் வந்து நம்ம லேசாக மெதுவாக தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரஷ் பண்ணோம்னா சரியாக போயிடுங்க. அதுவும் இதுவும் எத்தனை முறை யூஸ் பண்ணோன்னா வாரத்தில் 2 இல்லைன்னா 1 போதுங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டாம். இது போல் நம்ம செஞ்சோம்னா நம்ம பற்களில் இருக்கிற கரைகள் வந்து சீக்கிரமாகவே குணமாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு ப்ளஸ் லெமன் ஜூஸ். அதை வந்து எதோட சேர்க்கணும்னு சொல்கிறாங்கன்னா டூத் பேஸ்டோட. ஓகேவா? கொஞ்சமாக நம்ம டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு ப்ளஸ் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மிக்சரை வந்து நம்ம டூத் ப்ரஷில் வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீக்லி 2x, அதுவும் 2 மட்டும்தாங்க. இதுவும் எல்லாமே 2 தான், சாம்பல் மட்டும்தான் டெய்லி யூஸ் பண்ணலான்னு. ஓகேவா? கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீக்லி 2x வந்து இந்த போல் இந்த மிக்சரை நம்ம செஞ்சு யூஸ் பண்ணோம்னா பற்களில் இருக்கிற கரைகள் வந்து ரொம்ப விரைவாகவே சரியாயிரும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ப்ளஸ் வாட்டர். என்னடா இது, இவ்வளோ நேரம் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தாலே அதெல்லாம் டூத் ப்ரஷில் யூஸ் பண்ணலாம், இதை எப்படி டூத் பேஸ்ட்டு போல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதை வந்து நம்ம ப்ரஷ் பண்ண போகிறது இல்லைங்க, காக்லிங் பண்ண போகிறோம். நம்ம டெய்லியும் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து காக்லிங் பண்ணாமல் நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக லெமன் ஜூஸ் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி டெய்லி ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாட்டரை வந்து நம்ம மூலமாக காக்லிங் பண்ணோம்னா நம்ம பற்களில் இருக்கிற கரைகள் வந்து ரொம்ப வேகமாகவே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர் ப்ளஸ் வாட்டர். இதை நம்ம எப்படி காக்லிங் பண்ணணும்னா ஒரு டம்ளர் வாட்டரில்
அரை ஸ்பூன் தாங்க ஆப்பிள் சீடர் வினிகரை வந்து நம்ம ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சரை தான் ஆஃப்டர் ப்ரஷிங்க்கு அப்புறமா வந்து காக்லிங் பண்ணணும். ஸோ இது இதையும் நம்ம டெய்லி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம பற்களில் இருக்கிற கறைகள் வந்து ரொம்ப வேகமாகவே சரியாயிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்ன்ட்டு சொன்னேன். ஸோ இப்போவும் அதே போல் தான் சொல்ல போகிறேன், ஆனால் என்ன இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கணும். அந்த ஒரு பவுலில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து டூத் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அது கூட ஒரு சிட்டிகை சால்ட்டு ப்ளஸ் பேக்கிங் சோடா, அதுவும் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்துலையும் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. அது கூட வந்து 4-5 டிராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மிக்சரை வந்து நாம 4-5 மினிட்ஸ் வந்து டூத் ப்ரஷில் வந்து எடுத்து நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணணுங்க. இது போல் நாம் மாதத்துக்கு ஒரு முறை, ஓகேவா, மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இது போல் நம்ம செஞ்சு வந்தோம்னா நம்ம பற்களில் இருக்கிற கறைகள் ரொம்ப சீக்கிரமாக விரைவில் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.